Hi viewers, welcome to Sala Easy Max. So in the video padivu nama edhukku pandrom appadina so nammaloada channel so iniki vandu pathina monetization aayiruchu so yerkenave indha last week e nama vandu indha video upload panna vendiyathu but namakku class continuous ah poite irundhuchu so the fourth unit seri mudichittadhukku apparama na indha video pannikalam abindra oru thought la dhaan na vandu pathina innikku na indha video na vandu upload pandren so thodarndhu nammaloada channel ku support pannit irundha சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஸோ நம்மளோட சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்த வியூவர்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமில் ஸோ உங்களோட சப்போர்ட் ஒன்னால் மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட வீடியோவை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கான ஒரு சப்போர்ட் ஒரு பாசிட்டிவாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த மேக்ஸ் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்ளம் எடுத்து நம்ம அதை ஷார்ட்கட் ட்ரிக்ஸில் நம்ம சால்வ் பண்ணி வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், பேங்க்கு, ஆர்ஆர்பி எக்ஸாமு, டெட்டு எக்ஸாம், ஸோ இது ரிலேட்டடாக உள்ள மேக்ஸ் ரிலேட்டட் சம் சிலபஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்னென்ன டாபிக்லாம் நம்ம அங்கே படிக்கிறோமோ ஸோ அந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஸோ அந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது அதில் ஒரு 10 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னொரு ரிமைனிங் வந்து ஒரு 5 டாபிக்ஸ் தான் இருக்குது அங்கே. ஸோ அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதோட லிங்க்குமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ நம்ம எதுவுமே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி வச்சுக்கல, கடைசி வரைக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஏன் அந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப ரொம்ப நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கறதுக்கான ஸோ நம்மளோட ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஸோ உங்களை எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இதில் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்றத நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்மளோட வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க, நான் கடைசியில் அது என்னன்றதை சொல்கிறேன். நம்மளோட சேனலை ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஜிடிஆர்பியோட கிளாஸஸ் போயிட்டு இருக்குது நமக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி பேங்க்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 1 மந்த்தில் நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் 11th 12th ஃபுல் சிலபஸ் ஸோ அதாவது ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி இந்த ரெண்டு சிலபஸையும் பேஸ் பண்ணி ஸோ இந்த ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஸோ நம்ம நார்மல் மெத்தடில் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது, ஸோ அதே ப்ராப்ளத்தை நம்ம எப்படி வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸில் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு மட்டும்தான் ஸோ நம்மளோட பாசிட்டிவே. ஸோ அதாவது உங்களோட என்ன நான் வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கும் உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் ஸோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும், இன்னும் நிறைய நம்ம வந்து சப்போர்ட் இந்த வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படின்றத நம்ம எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். ஸோ அதனால் இதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளோட சேனலை ஸோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் என்ன ஒன்று நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல, நம்ம வந்து இன்னும் எக்ஸாம் வந்து நமக்கு கால் ஃபார் பண்ணலை ஸோ அப்படின்ற ஒரு தாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அக்டோபர் எண்டில் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம் வந்து வந்ததுக்கப்புறம் படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை டேஸ் இருக்கும், 30 டேஸ் இருக்குமா, 40 டேஸ் இருக்குமா, இந்த கால்குலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நாளை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் படிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸு மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தாட்லேருந்து முதல்ல வெளியில் வாங்க. ஸோ ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு நிறைய எக்ஸாம் வரப்போகுது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது, செட்டு எக்ஸாம் வரப்போகுது, பாலி டிஆர்பி எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அப்படி இல்லைன்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் எழுதலாம். பிஜி நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதனால் இந்த எக்ஸாம் படிக்கிறது நமக்கு எதுக்குமே வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக.
கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம எழுதி கண்டிப்பா போஸ்டிங் வாங்குறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்துட்டதுக்கு அப்புறமா, ஸோ இது நோட்டிபிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்றது திருப்பி நம்ம பேக்ல போறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா நம்ம வந்து முன்னோக்கி தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ நம்ம திருப்பி பேக்ல போனோம் அப்படின்னா திருப்பி நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் அதிகமாகும். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது. ஸோ அதனால படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னிலிருந்தாவது படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நம்ம லாஸ்ட் டைம்ல எல்லாத்தையும் அவசர அவசரமா படிச்சு நம்ம ரிசல்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ இப்ப கிடைக்கிற டயத்தை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாம எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அதை ஒன்று தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 4 யூனிட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். செகண்ட் யூனிட் பாத்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் இன்டெகிரல்ஸ் ஸோ அந்த யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அடுத்து ஃபோர்த் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கிளாஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ஸோ இந்த 4 யூனிட்டுக்குமே ஃபுல் ரிவிஷனுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதோட பிளேலிஸ்ட்டு நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்டே நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் வந்து சொன்னேன் ஸோ ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறது அப்படின்றதெல்லாம் நான் நிறைய ஆசிலேஷனில் போயிட்டு இருக்குது. ஸோ இது சம்மந்தமான உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை இந்த மாதிரிலாம் நம்ம கண்டக்ட் பண்ணலாம், டெய்லி நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணலாம், இல்லை வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரியான உங்களோட ஐடியாஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 யூனிட்டுக்குமே உண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரீயாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இதை அட்டன் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸு ஸோ இவங்களோட மட்டும் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இவங்களை மட்டும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதை வந்து இன்னும் வைக்கல, ஜாயின் பட்டன் நான் வந்து இன்னும் வைக்கல. கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 or 2 weeks நான் அதை வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அதாவது இதுவரைக்கும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வந்து இதை பண்ணுறேன். ஸோ அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இது வரைக்கும் பண்ணலைன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட டெஸ்ட் அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்கு. ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கையும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துடும், டெஸ்ட்டோட லிங்க் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறது ஸோ அப்படின்றத கமெண்ட்ஸை உங்களோட வீடியோவுக்கு கீழே நம்ம வந்து கொடுங்க. ஸோ எப்படி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம், டெய்லி ஒரு 10 கொஸ்டின் வச்சுக்கோமா, 20 கொஸ்டின் வச்சுக்கோமா, ஸோ அப்படின்றத மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுங்க. கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 யூனிட்டுக்கான உள்ள கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து நம்ம படிச்சிருக்கிறதுக்கும் நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கும் ஸோ எப்படி நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு செல்ஃபாக எவல்யூட் பண்ணிக்கலாம், ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் ஸோ அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ளேயே நமக்கு வந்து வரும். ஸோ அதனால கண்டிப்பாக இதை வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு முழு ஃபுல்லாக ஒரு எஃபெக்ட் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால நம்மளோட வீடியோவை ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட ஸ்டடி பிளான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ண முடியல. ஸோ அது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட ஸ்டடி பிளான் நமக்கு நாளைக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூஸாக ஒரு 10 டேஸில் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு டேல என்னென்ன டாபிக் எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் ஃபுல்லாக நம்ம வந்து நாளையிலேருந்து ஃபுல்லாக கிளாஸ் தான். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ எதுக்காக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளோட சேனலை மானிட்டைசேஷன் ஆன எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நேராக வந்து எல்லாத்துலேயும் சொல்ல முடியல. ஸோ அதனால் நம்ம வீடியோ மூலமாக ஸோ நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஸோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த நம்மளோட வந்து ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸு வியூவர்ஸு ஸோ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் ரிலேட்டடான எல்லா எக்ஸாமுக்குமே உண்டான காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா மேக்ஸ் ப்ராப்ளத்தையுமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எடுத்து தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நமக்கு இதில் மேக்ஸில் டவுட்டாக இருந்தாலுமே ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை டெலிகிராம் குரூப்புக்கோ இல்லைனா இந்த வீடியோவுக்கு கீழேயோ கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பா உங்களோட டவுட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்றோம். இல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதே நம்ம உங்களோட கமெண்ட்ல கொடுங்க. ஸோ நீங்க பண்ற கமெண்டை பொறுத்து தான் ஸோ நம்மளோட இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ என்னென்ன பண்ணலாம் ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நீங்க வீடியோ பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்றத கண்டிப்பா நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸான சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து நான் வரணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.